27 வயதில் உலகின் செல்வாக்கு மிகுந்த நாட்டின் அரசியாக முடிசூடி 15 பிரதமர்களை கண்ட ராணி எலிசபெத்தின் மறைவு பிரிட்டன் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 26 ஏப்ரல் 21 லண்டனின் மேஃபர் மாவட்டத்தில் எலிசபெத் அலெக்சாண்ட்ரா மேரி வின்சராக பிறந்த அவர் தனது பெயரை சரியாக உச்சரிக்க முடியாததால் தன்னை லில்லிபெட் என அழைத்து கொண்டார். அவருடைய 10வது வயதில் எலிசபெத்தின் பெரியப்பாவும் அரசருமான 3வது எட்வர்ட் அரச பட்டத்தை துறந்த நிலையில் எலிசபெத்தின் தந்தை ஆல்பர்ட் அரசராக முடிசூடினார். 1945 பிரிட்டனின் மகளிர் இராணுவ பிரிவில் எலிசபெத் சேர்ந்து அரச குடும்பத்திலிருந்து இராணுவத்தில் சேர்ந்த முதல் பெண்மணி என்ற பெயரை பெற்றார். அந்த காலகட்டத்தில் இராணுவ வாகன இயக்கம், எஞ்சின் பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் எலிசபெத் பயிற்சி பெற்றார். 1947 நீண்ட நாள் காதலரான கிரீஸின் பிலிப்பை கணவராக கரம் பிடித்தார் எலிசபெத். ஓராண்டு கழித்து 1948 இளவரசர் சார்லஸை பெற்றெடுத்தார். 1952 அரசர் ஆல்பர்ட் காலமானதை அடுத்து பிரிட்டன் ராணியாரே வருக என அப்போதைய பிரிட்டன் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அழைத்தது முக்கிய பேசு பொருளானது. இதனையடுத்து 1953 தனது 27வது வயதில் ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியாக எலிசபெத் முடிசூட்டப்பட்டார். பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்காது என கூறி வந்த காலம் முடிந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பல கட்டங்களாக உடைவதை பார்த்த ராணி எலிசபெத் ஒரு கட்டத்தில் பிரிட்டனே ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரெக்ஸிட் என்ற பெயரில் பிரிந்து வந்ததையும் பார்த்திருக்கிறார். 1952 முதல் 2022 வரை 70 காலம் அரியணையில் இருந்தவர் என்ற பெருமையை பெற்ற பிரிட்டன் ராணி எலிசபெத் தன் மறைவுக்கு 2 முன்னர்தான் பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்வான லிஸ்ட்ரஸை நேரில் வாழ்த்தினார். இவருடைய மறைவு பக்கிங்ஹாம் அரண்மனையை மட்டுமல்ல பிரிட்டன் மக்களையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசன்.